वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाज कुलाभिषित किरण श्री श्रीनिवासाद् गुरोः लब्ध श्रीधर चक्रलांचन विधिं रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मभरम् तदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमादियुक्तमनघं श्रीमाथवार्यं गुरुं श्रीकृष्ण ब्रह्म तंत्रोत्तम गुरु करुणावाप्त चक्रांक भाष्यं वैराग्याचार वार्धौ वरद पद मुखे लक्ष्मणेन्यस्तभारं श्रीवागीशात्ततुर्यं शतऋतुयतिराग्वेद चूडार्यमूर्तिं नूत्नं श्रीरंगनाथं नवकरिमथनं ब्रह्मतंत्रं श्रयामः श्रीतुरगवदन पादू संतत परिचरण मात्र परमार्थः जयतु श्रीमान अभिनवरंगेन्द्र ब्रह्मतंत्र परकालः श्रीरंगलक्ष्मण मुनीन्द्र पदारविंद सेवोपलब्ध निगमांत युगांतरंगं वैराग्य भाग्य निरवध्य गुण प्रकर्षं वंदे सदा वरद लक्ष्मण योगीवर्यं श्रीशैलवंश निजता तंत्र सिंह सूरे पादाम्बुज प्रणयिनं तदवाप्त मंत्रं श्रीमंत सिंह गुरुवर्य कृपाप्तबोधं श्रीदेवनाथ गुरुमात्म गुणाढ्यमीडे पर्याय भाष्यकाराय प्रणतार्थिं मिथुन्वते सर्वतंत्र स्वतंत्राय द्वितीय ब्रह्मणे नमः श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने श्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीषमत् नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः நம்ம இப்போ 12வது ஸ்லோகத்துக்கு இப்பதான் போறோம் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன் சாமான்யத்தா அர்த்தம் சொல்றேன் அதுக்கப்புறம் வியாக்கியானத்துல போகலாம் வியாக்கியானம் ரொம்ப பெருசா இருக்கு 12வது ஸ்லோகத்துக்கு இட் வில் ஆல்சோ டேக் 3 or 4 பிரவசனம் டெஃபினெட்லி 3 பிரவசனம் அதனால அதை வந்து ஜாகிரதையா அதை ஒவ்வொரு பங்கையும் விடாம சுவாமி தேசிகன் என்னமா வியாக்கியானம் பண்றாரோ அதே மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஆசையில பண்றதுனால அதுக்கு நீங்க அவகாசம் எடுத்துக்கணும் நீங்க எனக்கு அவகாசம் கொடுக்கவும் கொடுக்கணும் புரிஞ்சுக்கிறதுக்கு அவகாசம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு அவகாசம் கொடுக்கணும் அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணணும் பிரார்த்திச்சுண்டு உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறேன் பரமசத்துவ சமாசிரய कः पुण्डरीकनयनः पुरुषोत्तमः कः कस्यायुतायुतशतैककलांशकांशे विश्वं विचित्रचिदचित्प्रविभागवृत्तम् कश्री श्रियः श्रियः श्रीः कः तायार्कुम् ஒரு ஸ்ரீத்வத்தை உண்டு பண்ணுபவது யா உண்டு பண்ணுபவர் யார் அப்படின்றதாக கேள்வி கஸ்ரீ ஸ்ரீயஹா எல்லாரும் நம்ம ஆசிரியிக்கிறோம் எத்தனையோ விற்பத்தினால இங்கேயும் இந்த ஸ்லோகத்திலையும் பாஷ்யத்துல சாதிக்க போற ஸ்ரீ சப்தத்துக்கு விற்பத்தியை நம்ம நிறைய உபன்யாசங்கள்லையும் கேட்டிருக்கோம் இருந்தாலும் இங்கேயும் சாதிக்கிறார் அப்ப அந்த பிரகரணம் வரச சொல்றேன் ஸ்ரீயஹா நாம்பள நம்மால் ஆசிரியிக்கப்படுகின்ற அந்த ஸ்ரீ இருக்காளே அவளுக்கு அவள் யாரை ஆசிரியிக்கிறார் அவள் யாரை ஆசிரியிக்கிறாள் இல்ல ஸ்ரீன்ற சப்தத்துக்கு ஐஸ்வர்யாதி விசிஷ்டத்துவம் அர்த்தம்னு சொன்னோம்னால் ஒரு அர்த்தம் சொன்னோம்னால் அந்த ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் ஐஸ்வர்யத்தை எல்லாம் உடையவளுக்கு ஐஸ்வர்யத்தை ஆபாதனம் பண்ணக்கூடிய சக்தி எங்க இருக்கு அப்படி ஸ்ரீ ஸ்ரீயா பரம சத்துவ சமாசிரயா சரி பரமச எல்லா சத்துவ குணத்தோடையும் கூடின வஸ்து எது புண்டரீக நயனஹா அதாவது அசாதாரணமான தர்மத்தை வச்சு மெது மெதுவா கிட்ட அப்ரோச் பண்றார் சாதாரணமா கஸ்ரீ ஸ்ரீயஹான்னு கேட்டார் எல்லாமே விஷ்ணுன்னு தான் அர்த்தம் கஸ்ரீ ஸ்ரீயா விஷ்ணு பரம சத்துவ சமாசிரய கஹா விஷ்ணு க புண்டரீக நயனஹா விஷ்ணு புருஷோத்தமஹா கஹா
சகா புருஷோத்தமாக அவர் கஸ்ய ஆயு அயுதை அயுதாயுத சதைக கலாம்ச காம்சே யாருடைய அயுதாயுதம் அப்படின்னு அயுதம்னா எத்தனையோ சங்கே அது 10 லட்சம் அப்படி அந்த 10 லட்சத்துக்கு 10 லட்சத்துக்கு அதுல ஒரு சின்ன ஒரு அம்சம் இருக்கே சதைக கலாம்ச காம்சை அதனுடைய நூல்ல ஒரு பாகத்தாலேயே இந்த விஸ்வம் விசித்திர சிதச்சித்திர விபாக விரத்தம் நான் அந்த எந்த அம்சத்துல இந்த ஹோல் விஸ்வமும் சிதச்சித்திர விபாக விரத்தமான சித்தாலும் அசித்தாலும் விபாகம் பண்ணப்பட்ட விசித்திரமான இந்த விஸ்வமானது யாருடைய ஏக அம்சத்துல நிக்கிறதோ அவர் யாரு அப்படின்றதாக அங்கேயும் கஹான்னு சேர்த்துக்கணும் கஸ்ய கஸ்யன்னு இருக்கே கஸ்ய அயுதாயுத சதைக கலாம்ச காம்சே விசித்திர சிதச்சித்திர விபாக விரத்தம் விசித்திரமான சித்தால் சேத்தனானாலும் அச்சேத்தன தத்துவத்தாலும் வியாபித்த இந்த அந்த பிரவிபாகத்தினால விருத்தம் விருத்தம்னா இருக்கக்கூடியதா இந்த விஸ்வம் இருக்கே அது எந்த ஒருத்தருடைய சின்ன ஒரு பாகத்துல வியவஸ்திதமா இருக்கோ அவர் யாரு அப்படின்றதாக கேள்விகள் கேள்வி கணைகள் ஒன் பின் ஒன்றன் பின் ஒன்றாக கேள்வி கணைகள் இதெல்லாம் வந்து கடைசியில பெருமாள் தான் அப்படின்னு சொல்றதுக்காக ஸ்ரீ ஸ்ரீயா பரமசத்வ சமாசிரயகான் புண்டரீகநயனஹாம் தாமரை போன்ற கண்ணை உடையவன் யார் புருஷோத்தமன் யார் புருஷேஷு உத்தமஹ எல்லா புருஷால காட்டிலும் உத்தமன் இன்னொரு எல்லா புருஷால் நடுவிலும் யார் உத்தமன் அதை ரெண்டு அர்த்தம் வச்சுக்கணும் அப்படி இந்த மாதிரி கேள்விகள் இந்த ஸ்லோகத்துல கேட்டு அதெல்லாம் விஷ்ணுதான் அப்படின்ற அர்த்தத்துல சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை ஏன்னா கவிகள் சுதந்திரால் அவள் வந்து கேள்வி கேட்டும் பதில் மூலமாக விஸ்தாரம் பண்ணுவா இல்ல அவளே நேரடியா வர்ணனையில இறங்குவா விதவிதமா அந்த தத்துவ நிரூபணம் பண்ணுவாள் இந்த இங்க இந்த மாதிரி கேள்விகள் மூலமாக தத்துவ நிரூபணம் பண்றார் இப்ப வியாக்கியானம் எழுதுறார் அதுக்கு பாஷ்யம் எழுதுறார் சுவாமி தேசிகன் அகஸ்தியாக் என்னன்னா ஒரு கேள்வி வரும் என்னன்னா இரண்ய கர்ப்ப சமவர்த்ததாக்ரே அப்படின்னு இரண்ய கர்ப்பன் தான் அக்ரே சமவர்த்ததா ஆரம்பத்தில் இருந்தான் இரண்ய கர்ப்பன்ற சப்தம் சாதாரணமா சதுர்முக பிரம்மாவை சொல்லக்கூடிய சப்தம் அத்யஸ்தம்பூதா அதோட அதுக்கு ஐகார்த்தியம் சொல்லணும் இதெல்லாம் ஒரே பிரகரணம் அதனால இந்த இரண்ய கர்ப்ப சமவர்த்ததாக்ரேன்னு சொல்லி அத்யஸ்தம்பூதா அப்படின்னு சொன்னதுனாலையும் அதே பிரகரணத்திலேயே சதுர்முக அசாதாரணமான பிரஜாபதி சப்தம் சொல்லியிருக்கு பிரஜாபதி சரதி கர்ப்பே அந்தகான்றதாக அதே மாதிரி அம்பத்திய பாறைன்ற இடத்துலையும் அந்த பிரஜாபதி சப்தமானது சொல்லப்பட்டிருக்கு சத்துர்முக அசாதாரண பிரஜாபதி சப்த தரிசனாத் இதனால என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த இடத்துல எல்லாம் ஹிரண்ய கர்ப்பன் அவனே தான் அத்யஸ்தம்பூதன் அவன்தான் வந்து பிரஜாபதி சப்தத்தினால சொல்லப்படுறவன் அப்படின்றதாக சதுர்முகேபி சம்பவாத் என அந்த புருஷ சப்தம் இருக்கே அதே பிரகரணத்துல சொன்ன புருஷ சப்தம் அது புருஷ சப்தத்தை சர்வசாதாரணம் இல்லையா அதே நம்ம எல்லாரும் கூட புருஷ சப்தத்தினால பர்சன்ன்ற அர்த்தத்துல சொல்லிக்க முடியும் அதனால அவரும் ஒரு பர்சன் இல்லையா அதனால பிரஜாபதி சப்தம் அங்கேயும் ஒத்து வரும் சாதாரண்யேன புருஷ சப்தஸ்யது சாதாரண்யேன சதுர்முகேபி சம்பவாத் அம்பஸ்ய பாரேத்யத்ராபி பிரஜாபதிஸ்தரதி கர்ப்பே அந்த சனோ பந்துர் ஜனிதாச விதாத்தான் விதாத்ரி சப்தம் விதாத்தா விஸ்வசிரட் விதிஹின்னு அமரகோஷமும் பிரம்மாவதான் விதாத்தான்னு சொல்றபடினாலும் சூர்யா சந்திரமசௌ தாத்தா யசாபூர்வ கல்பயத்தின்ல தாத்தான்ற சப்தம் இருக்கு அங்கேயும் பிரஜாபத்தியாதி சப்த தரிசனாத்து அங்கேயும் பிரஜாபதி சப்தம் அதாவது தாத்தான்ற சப்தமே பிரஜாபதின்ற அர்த்தத்துல தான் சதுர்முக பிரம்மா வாசகமாக தான் தாத்தா சப்தம் தாத்தா தாத்தாரோ தாத்தா பிரஜாபத்தியாதி சப்த தரிசனாத் திருத்தயமப்பேதர் சதுர்முக விஷயம் இந்த மூணு இடத்துலையும் சொல்றக்க விஷயமானது எந்தெந்த இடத்துல இரண்யகர்ப்ப சமவர்த்ததாக்ரேன்ற இடத்துலையும் அம்பஸ்ய பாறை புவனஸ்ய மத்தியேன்ற இடத்துலையும் அப்புறம் இந்த சூர்யா சந்திரமசௌ தாத்தா சனோபந்து ஜனிதாச விதாத்தா இத்தியாதி இடங்கள்லையும் சொல்லப்படுறது வந்து சத்துர்முகன்தான் புருஷ சூக்தமும் அவனை தான் சொல்றது அப்படின்னு சொல்லலாமேன்னு கேள்வி வருது அத்திர தாவத்து அதுக்கு மேல பதில் சொல்ற அதாவது இது ஏன் இங்க ஆரம்பிக்கிறாருன்னா கஸ்ரீ ஸ்ரீயான்னு கேட்டக்க லக்ஷ்மி பதித்துவம் யாருக்கு இருக்குன்னா அது சத்துர்முகனுக்கு இல்லைன்னு சொல்லிடலாம் ஆனா சத்துர்முக அதே மாதிரி பரமசத்துவ சமாசிரேயர் வந்து என்ன பண்றார்
சரி இதெல்லாம் ருத்ரனா இருக்கலாமேன்னு கேள்வி வந்தனா இல்ல இல்ல பரமசத்துவ சமாசிரேகான்னு சொன்னதுனால சத்துவகுணம் யாருந்து அதிகம் இருக்குன்னா அது வந்து பரமசத்துவம் யாருந்துடா இருக்குன்னா பெருமாள் இடத்துல தான் இருக்கு அது ருத்ரன் இடத்துல இல்லைன்னு நிரூபணம் பண்றதுக்காக பரமசத்துவ சமாசிரேகான்னு வந்தது அப்புறம் கஃபுண்டரீக நயனஹான்னு வருது இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வியாவர்த்தகமாக சாதிச்சுன்னு போறார் அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ பிரம்மா இல்ல சத்துர்முக பிரம்மா இல்லைன்னு சொல்றதுக்காக இந்த கஸ்ரீஸ்ரீயான்னு ஆரம்பிக்கிறது अत्र तावत् न ब्रह्मा नेशानहा इत्यादि व्यक्त्यंतर निषेध सहित विशेष श्रुत्या बाद दर्शनार्थ न वक्तव्य शेषमस्ति इंगे वंदे उंगलुक्कु बदिल सोल्ल वेंडिय अवश्यमे इल्ल चतुर्मुखम दान अप्पडिनु नी केल्वि केट्टना केट्टुंडे इरुप्पा एनक्कु अदै पत्ति प्रॉब्लम इल्ल न ब्रह्मा नेशानहा अप्पडिंगिर वाक्यमानदु ब्रह्मा ईशन ईशानहान्नु सोल्लक्कूडिय शिवन् इवाळ्ला अंद समयत्तुल इल्ल एकोहवै नारायण आसीन् न ब्रह्मा नेशानहान्र वाक्यम उत्तर नारायणन दानार ब्रह्मा इले ईशानन इले वाक्यम निषेध सहित विशेष श्रुत्या निषेधतोड नारायण आसीत एकोवै नारायण आसीत विशेष श्रुत्या इतमी प्रकरण नहीं अर्थतुकाम बादम वो अवश्यमे अथापि ब्रूमहा अभी उन को बदल चलामे अगर अब पड़ा அம்பஸ்ய பாரேன் நீ முதல் பிரகரணம் சொன்னியது அது சதுர்முக பிரகரணம்னு சொன்னியே அது தப்பு அந்த அம்பஸ்ய பாரே இத்யத்ர தாவது யமந்த சமுத்ரே கவயோ வயந்தி அப்படின்றதாக யம் அந்தஹா சமுத்ரே கவயோ வயந்தி எந்த ஒரு பெருமாளை சமுத்திரத்து நடுவில் மகரிஷிகள் வயந்தி சமுத்திர சாயித்துவமானது சொல் அந்த அந்த சமுத்திர சா சமுத்திரத்து நடுவுல இருக்கிற பெருமாளை யார் ஸ்தோத்திரம் பண்றாளோ கவயஹா ஷிராப்திசாயியான பெருமாளை யார் ஸ்தோத்திரம் பண்றாளோ எந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றாளோ யம் அந்த சமுத்ரே கவயஹா ஏகதர் த்விதர் த்ரிதர் முதலான கவிகள் கவயஹா வயந்தி ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களோ அப்படின்றதுனால சமுத்திர சாயித்வம் ஸ்பஷ்டமாச்சு எதேகம் அவ்யக்தம் அனந்த ரூபம் விஸ்வம் புராணம் தமசஸ்பரஸ்தாதிதி எதேகம் அதே பிரகரணத்துல எதேகம் அவ்யக்தம் அனந்த ரூபம் விஸ்வம் புராணம் தமசஸ்பரஸ்தாத்னு சொல்லியிருக்கு அதனால தமசஸ்பாரவர்த்தித்வம் சொல்லியிருக்கு இந்த பிரம்மாவோ இந்த பிரகிருதி மண்டல அந்தர்வர்த்தி அதனால தமசா பாரவர்த்தி கிடையாது சர்வே நிமேஷாதக்ஞரே வித்யுத புருஷாததி அப்படின்ற வாக்கியத்தினால அவர் வித்யுத் வர்ண புருஷத்துவம் சொல்லியிருக்கு இவருக்கு அந்த தாதுச வித்யுத் வர்ணத்துவம் எல்லாம் இவருக்கு சொல்லல स आप प्रदे उभे इत्यादि विचित्र जगत कारणत्वम् विचित्र जगत कारण मंत्र विदुर अमृतास्तेभवन्ति मोक्ष प्राप्ति हेतुत्वम् इपड़ यार पेरुमाळ तेरिंजिक्रालो अमृता ते भवन्ति ब्रह्मा ब्रह्मा दान प्रकरण विषय अमृत प्राप्ति हेतुत्वम् इन मोक्ष मोक्ष प्रदातावा आयिडुवार् அதனால அவர் கர்மவசியரானபடினாலே அதனால அவருக்கு மோட்சப்ரதத்துவம் இல்லாதபடினாலையும் யாருக்கு மோட்சப்ரதத்துவம் உண்டோ அவர்தான் இந்த பிரகரணத்துல சொல்லப்படுகிறார் சுலபமாக நிர்ணயம் பண்ணிக்கலாம் அதனால இந்த பிரகரணங்கள் பரமாத்ம பிரகரணமே தவிர சதுர்முக பிரம்மா பிரம்ம பிரகரணம் பிரம்மா பிரகரணம் இல்லை விஸ்வத சக்ஷுருத விஸ்வதோ முகஹா இத்யாதினா சஹஸ்ர சீர்ஷத்வாதிகம் ச விஸ்வத சக்ஷுஹு விஸ்வதோ விஸ்வத சக்ஷுருத விஸ்வதோ முகஹான மந்திரங்கள் எல்லா பக்கத்துலயும் அவனுக்கு விஸ்வதஹா பரி எல்லா இடத்துலயும் இருக்கும் பரிதஹான்ற மாதிரி விஸ்வதஹா அப்படின்னா எல்லா பக்கத்துலயும் சக்ஷுஷ் இருக்கு அவருக்கு எல்லா பக்கத்துலயும் முகம் இருக்கு அப்படின்னு சொல்றதுனால சஹசிரசீர்ஷத்வாதிகம் பிரத்யபிஜாயமானம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்தப்படுறது வேதத்துல சோ இதுல இருந்து சஹசிரசீர்ஷா புருஷான்ற மந்திரமும் வியாக்கியாத்தமாறுது இதெல்லாம் புருஷ சூக்தோதிதமான புருஷ சூக்தத்துல சொன்ன அந்த சஹஸ்ரசீர்ஷா புருஷத்துவத்தை தான் இந்த இடத்துல சொல்றது அதனால இந்த பிரகரணமானது புருஷ கோச்சரம் மகா புருஷ கோச்சரதாம் கமயதி எப்படி அழகா எழுதுற விஸ்வத சக்ஷுருத விஸ்வதோ முக இத்தியாதினா சஹஸ்ரசீர்ஷத்வாதிகம் ச பிரத்யபிஜாயமானம் அஸ்ய அனுவாகஸ்ய புருஷ சூக்தோதித மகா புருஷ கோச்சரதாம் கமயதி புருஷ சூக்தத்தில் சொன்ன மகாபுருஷனேதான் இங்கும் விஷயம் என்பதை கமயதி தெரியப்படுத்துகிறது பிரசித்த பிரஜாபதேகே பரமபுருஷ காரியத்வ தன் நியாமியத்வ கர்மவசியத்வாதிகம் ச பிரசித்தம்
கமயத்தின்றதுனால ரஞ்சனாவிருத்தியான்னு அர்த்தம். அது வந்து டைரக்டா இல்லைனாலும் அதை புரிய வைக்கிறதுன்னு அர்த்தம். பிரசித்த பிரஜாபதி இருக்காரே, சதுர்முகன் என்று பிரசித்தமான பிரஜாபதி இருக்காரே, அவர் பரமபுருஷ காரியத்துவ தன்மியாமியத்துவ கர்மவசத்துவாதிகம் பிரசித்தம். அவர் பரமபுருஷனான ஸ்ரீமன் நாராயணனுடைய காரியபூத்தர், என்ன அவரால் உற்பத்தி செய்யப்பட்டவர், தன்னியாமியர் அவரால் கண்ட்ரோல் பண்ணப்படக்கூடியவர், அப்புறம் அவர் கர்மவசியர், இதெல்லாமும் லோகத்துல பிரசித்தம். அத்தகா அத்த பிரஜாபத்தியாதி சப்தாக, பிரஜாபதி இத்தியாதி சப்தங்கள் பரம காரணபூதம் நாராயணமேவ பிரதிபாதையந்தி, பரமபுருஷனான நாராயணனை மட்டும்தான் சொல்றது. பிரதிபாதையந்தி, ஒரு நிமிஷம், பிரதிபாதையந்தி பிரதிபாதையந்தி ஏவம் அத்தியஸ்தம்பூதைத்தி அனுவாகஸ்யாபி புருஷ சூக்த பிரகரண அவிச்சேதாத். இப்போ அத்தியஸ்தம்பூதோ ஹிரண்ய கர்ப்பைத்தி அஷ்டவுன்றது அதே அந்த புருஷ சூக்தத்தினுடைய கண்டினியூவேஷன். அதனால அந்த பிரகரணமும் புருஷ சூக்தத்தினுடைய பிரகரணமானபடினால பிரகரண விச்சேதமே வரல. பிரகரண விச்சேதம் வரல என்ன, அதையே தான் சொல்றதுன்னு அர்த்தம். ஸோ அதனால வேதாமேதம் புருஷம் மகாந்தம் இத்தியாதி வாக்கியார்த்த பிரதிபிஞானாச்ச, வேதாகமேதம் புருஷம்னு புருஷ சப்தம் வந்திருக்கு, மகாந்தம் புருஷம் மகாபுருஷம்னு. ஸோ அது மகாபுருஷ விஷயம்தான்றதாக சுகமம் சுலபமா நிர்ணயம் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் பெரிய கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. தமிமம் அர்த்தம் அனன்யசாசித்தேன லக்ஷ்மிபதித்வலிங்கேன திருடயதி. ஸோ அதனால இப்போ இந்த கேள்விக்கே இடம் இல்லாமல் போயிடணும்னா சதுர்முகன் தான் இந்த பிரகரணத்தில் சொல்லப்படுறார், அவர் தான் ஜெகத்காரண புத்தர்னு சொல்லாமேனாக்க, இல்லப்பா அந்த ஜெகத்காரண பூத்தமான வஸ்து லக்ஷ்மி பதியானது அப்படின்னு லக்ஷ்மி பதித்வலிங்கேன திருடயதி கஸ்ரீ ஸ்ரீயகான்ற இந்த ஸ்லோகத்தினால. தமிமம் அர்த்தம் அனன்யதா சித்தேன, இதெல்லாமாவது வேற எதனா ஒரு கதி சொல்லி இது இப்படி பிரஜாபதி சப்தத்துக்கு சதுர்முகன் அர்த்தம் சொல்லிடலாமேன்னா நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனா லக்ஷ்மி பதித்வம்ன்றது வேற யாருக்கும் கிடையாதே, விஷ்ணுவுக்கு மட்டும்தானே உண்டு. அதனால கஸ்ரீ ஸ்ரீயா, யார் ஸ்ரீக்கு ஸ்ரீத்வத்தை உண்டு பண்ணுபவர் யார் என்று கேட்டால் அது பரமாத்மா. தமிமம் அர்த்தம் அனன்யதா சித்தேன லக்ஷ்மி பதித்வலிங்கேன திருடயதி கஸ்ரீ ஸ்ரீயே இ அத்த ஸ்வதன்யா இது வக்ஷியமானம் அனுசந்தேயம். சொதன்ய பின்னாடி வரப்போறது அடுத்த ஸ்லோகத்துக்கு, அடுத்த ஸ்லோகத்துல அதை இங்க அனுசந்தானம் பண்ணிக்கணும் அப்படின்றார். கஸ்ரீ ஸ்ரீயஹா அதனால உன்னை தவிர வேற யாரு அப்படின்னு அங்க பின்னாடி கேட்க போற. அதனால சொதன்யஹா கஹா கஸ்ரீ ஸ்ரீயஹா, உன்னை காட்டிலும் வேற யாரு ஸ்ரீக்கு ஸ்ரீத்வத்தை உண்டு பண்ணிட முடியும் அப்படின்னு பின்னாடி சொல்ல போற சொதன்யஹா அப்படின்றத இங்கேயும் அனுசந்தானம் பண்ணிக்கலாம். ஸ்ரீயஹா ஸ்ரீஷ பவேத் அக்ரியா கீர்த்தியா கீர்த்தி க்ஷமா க்ஷமா இத்தியுக்தம் இக அபிப்ரேதம். ஸ்ரீய ஸ்ரீஷ்ட பவேத கிரியா கீர்த்தியா கீர்த்தி க்ஷமா க்ஷமா அப்படின்னு ஸ்ரீதேவ ஹன்யேஷாம் அதிசயம் விதத்தே ஸ்ரீய ஸ்ரீஷ்ட அப்படின்ற சப்தம் இருக்கு. ஸ்ரீயா ஸ்ரீஷ்டன்னு பெருமாள் சொல்ற சப்தம் ஸ்ரீகே ஸ்ரீ. ஸ்ரீதேவ ஹன்யேஷாம் அதிசயம் விதத்தே தஸ்யாபி பர்த்தா நாம பரம் நாரியாக பூஷணம் பூஷணாதபி இது நியாயேன அதிசயஹேதுரயம் இது பாவா. என்னமா எழுதுறாரு, சாதாரணமா ஸ்ரீதான் மற்றவாளுக்கெல்லாம் ஒரு ஏதோ ஒரு அதிசயத்தை உண்டு பண்ணக்கூடியவள், நம்மிடத்திலும் ஞானமோ இல்ல வைராக்கியமோ இல்ல பக்தியோ அப்படி இல்லைன்னா ஐஸ்வர்யாதிகளோ நம்ம கிட்ட ஒரு விசேஷம் ஏற்படணும்னால் அது எந்த விதத்துல வேணா ஏற்படலாம். லக்ஷ்மி கட்டாட்சம் இல்லைன்னு யாரை பார்த்தும் சொல்லிடக்கூடாது. நீங்க பாட்டுக்கு லக்ஷ்மின்னா ஐஸ்வர்யம் தான் நினைச்சுட்டு நிறைய தனம் இருக்கவால மட்டும்தான் லக்ஷ்மியினுடைய கட்டாட்சத்துக்கு அவாதான் பாத்திரமாயிருக்காள் நினைச்சுன்றாது இங்கோ. ஏன்னா யாருக்காவது வந்து ஞான ரூபத்துல இருப்போ, யாருந்தானா வைராக்கிய ரூபத்துல இருப்போ. சுவாமி தேசிகனிடத்துல வைராக்கிய ரூபத்திலையும் ஞான ரூபத்திலையும் லக்ஷ்மி எழுந்திருந்தாள். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு மற்றவா யாரோ அவரை பிரைஸ் பண்ணணுன்றதாகவோ, அப்புறம் வந்து அவருக்கு வந்து நிறைய லக்ஷ்மியை கொண்டு வந்து கொடுக்கணுன்றதாகவோ ஆசைப்படவே இல்லை. அவர் வந்து கிரயணீய தசாம் பிராப்தகான்றதாக நம்ம இன்னமும் சொல்லிட்டு இருக்கோம். கிரயணீய தசாம் பிராப்தஸ்தஸ்மி பவ்யாய மங்களம், அதாவது அவர் ஆசை இல்லாம இருந்தவர், விரக்தரா இருந்தவர். அதெல்லாம் அதனால லக்ஷ்மியினுடைய கட்டாட்சம் விசேஷமா இருந்தது அவருக்கு. அந்த தாயாருடைய கட்டாட்சம் இல்லாம இல்லை, தாயாரால தாயார் ஸ்ரீஸ்துத்தினால பிரம்மச்சாரிக்கு பணம் வரவழைச்சு கொடுத்தார் இல்லையா. அதனால மற்றவாளுக்கு ஒத்தாசை பண்றதுக்காகவே தாரயந்தே தனாயாம், யாருக்கு தர்மத்துக்காக
युष्मदैकान्त्ययुक्तं धर्मं प्राप्तुं प्रथममिहये धारयन्ते धनायां तेषां भूमेर् धनपतिगृहादम्बरादम्बुसेर्वा धारा निर्यान्तधिकमधिकं வாஞ்சிதானாம் வசூனாம்னு சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். எவ்வளவு வேணாலும் பணம் வரும், அது ஆனா அவருக்கு அதுல நோக்கம் இல்லை. அதனால வைராக்கிய ரூபமாக தாயார் அவரிடத்துல எழுந்திருந்தார். ஸ்ரீதேவ சன்னிய, அதனால்தான் இங்க என்ன பண்றார், ஸ்ரீதேவ சன்னியசாம் அதிசயம்னு சொன்னார். ஐஸ்வர்யத்தைன்னு சொல்லல பாருங்க, எவ்வளவு சுவாமி தேசிகன் ஜாகிரதையா சர்வ ஜாகிரதையா ஹேண்டில் பண்றார். ஸ்ரீதேவ சன்னியசாம் அதிசயம் விதத்தே, இடத்துல வைராக்கியமாகவும் ஞான ரூபமாகவும் சில அதிசயத்தை ஏற்படுத்தியிருக்கா. அதனால தனம் மட்டும்தான் அதிசயம் நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காகவே இங்க எழுதுறார். ஸ்ரீதேவ சன்னியேஷாம் அதிசயம் விதத்தேன் சத்யாபி பர்த்தா நாம், அவளுக்கும் யாரா அதிசயத்தை உண்டு பண்றவான்னா அதுக்கு ஒரு வசனம் சாதிக்கிறார். பர்த்தா நாம பரம் நாரியா பூஷணம் பூஷணாதபி, நிறைய ஆபூஷணத்தை வாங்கி கொடுத்தாதான் ஆத்துக்காரோட சந்தோஷமா இருப்பேன்னு சொல்ற ஸ்திரீகள் உண்டு இல்லையா லோகத்துல. வஸ்துதா அதெல்லாம் ஆபூஷணம் இல்லமா, பர்த்தாவே ஒரு ஆபூஷணம் தாம்மா அப்படின்னு இந்த பிரமாண வசனம் சொல்றது. பர்த்தா நாம பரம் நாரியாக பூஷணம் பூஷணாதபி, மற்ற பூஷணங்கள் எல்லாம் காட்டிலும் ஒரு நாரிக்கு, உத்தமமான நாரிக்கு, உத்தமமான நாரிக்குன்னு சொல்லணும். ஏன்னா இல்லைன்னாக்கா எத்தனையோ நாரிகள் வந்து பூஷணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாளே தவிர பதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார். அதனால பர்த்தா நாம பரம் நாரியாக பூஷணம் பூஷணாதபி இது நியாயேன அதிசய ஹேத்து அயமிதி பாவக. இந்த பெருமாள் இருக்காரே இவர் தான் ஸ்ரீக்கு, லக்ஷ்மிக்கே அதிசயத்தை உண்டு பண்ணுவார். லக்ஷ்மி எல்லாருக்கும் அதிசயத்தை உண்டு பண்ணக்கூடியவள், ஆனா அவளுக்கும் அதிசயத்தை உண்டு பண்ணக்கூடியவள் இவர் தான். நாராயண முனிபி சேவ மிக வியாக்கியாதம், நாராயண முனின்னு அவர் அவர் என்ன வியாக்கியானம் பண்ணிருக்காருனா இந்த இடத்துல, ஸ்வேதர சமஸ்தைஹி ஸ்வரூபஸ்திதி பிரவர்த்தியர்த்தம் யா ஸ்ரீயதே சா ஸ்ரீஹி தன்னை காட்டிலும் இதரால் எல்லாருக்கும் சமஸ்தைகி மற்றவர்கள் எல்லோராலும் தன்னுடைய சொரூப ஸ்திதி பிரவிற்த்தி அர்த்தம், இந்திரன் முதலானவர்கள் தன்னுடைய சொரூபம் சித்திக்கணும், தனக்கு தான் இருக்கணும், முதல்ல எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும், அவளுடைய பிரவிற்த்திகள்லாம் சபலமா இருக்கணும்ன்றதுக்காக யா ஸ்ரீயதே பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். சுயேத்தர சமஸ்தைகி சுயேத்தர சமஸ்தைஹி, தன்னை காட்டிலும் வெத்திரிக்தமான எல்லாரும், தாயாரை காட்டிலும் தவிர மற்ற எல்லாரும் தாயாரை ஆசிரியக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவளுடைய சுரூபம் ஸ்திதி பிரவிற்த்தி இதெல்லாம் சித்திக்கணும். அதனால சுரூபஸ்திதி பிரவிற்த்தி அர்த்தம், அவள் இல்லாத ஒண்ணுமே அசைக்க முடியாது. ஒரு இடத்த ஒரு வஸ்துவை எடுத்து இன்னொரு இடத்துல போட முடியாது, நம்மளால நம்மளால இருக்கவே முடியாது. நம்மளுடைய சுரூபமே சித்திக்காது அப்படின்னா, சுரூபமே சித்திக்காதுன்னா நம்ம அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, பிரவிற்த்தி கிடையாது, அந்த மாதிரி ஸ்தித்தி தான் இருக்கும். இந்திராதிகள் அவ்வளோ அப்படிதான் சிரமப்பட்டு இருந்தா ஒன்றும் இல்லாமல், அதற்கு அப்புறம்தான் பெருமாளுடைய கிருப்பையினால அவ மறுபடியும் லக்ஷ்மி அடைஞ்சாள்னு பார்க்குறோம் இல்லையா க்ஷீராப்தி மந்தன பிரகரணத்துல. சேத்தர சமஸ்தைஹி ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி அர்த்தம் யா ஸ்ரீயதே, எந்த ஒரு தாயாரை தான் எல்லோரும் அப்ரோச் பண்றாளோ சா ஸ்ரீஹி அந்த ஸ்ரீ தஸ்யாபி ததா ஆசிரேணி, அவளுக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசிரேணியர் உண்டுன்னா அது பெருமாள் தான். ஸ்ரீசப்த நிருக்தயஸ்ச, ஸ்ரீசப்தத்துக்கு என்னென்ன அர்த்தம்னு இந்த இடத்துல சாதிக்கிறார். திருநா அப்படி நிக்கிலான் தோஷான் ஸ்ரீநா சித்தகுணைர் ஜெகத்து ஸ்ரீயத்தே சாக்கிலைர் நித்யம் ஸ்ரயத்தே சபரம் பதம். எல்லா ஸ்ரீநாதி முதல்ல கேட்கிறாள், மற்றவாளுடைய குறைகளை கேட்கிறாள். ஸ்ரீநாதித்த குணைர் ஜெகத்து, இந்த குணத்தை தன்னுடைய குணங்களால இந்த ஜெகத்தை போஷிக்கிறாள். ஸ்ரீயத்தேச்ச அகிலை எல்லோராலும் ஆசிரியக்கப்படுகிறாள். அவள் ஸ்ரயதேச பரம்பதம் என்பதாக அந்த ஸ்ரீவைகுண்டத்தை எல்லோருக்கும் வித்தரணம் பண்ணுகிறாள், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுகிறாள். ஸ்ரயதேச பரம்பதம் ஸோ ஸ்ரீநாதி கேட்கிறாள், காது கொடுத்து கேட்கிறாள். ஸ்ரீநாதித்த குணை ஜெகத்து, இந்த ஜெகத்த குணங்களால் விஸ்தரிக்கிறாள். ஸ்ரீயதேச அகிலைர் நித்தியம், எல்லோராலும் நித்தியம் ஆசிரியக்கப்படுகிறாள். ஸ்ரயதேச பரம்பதம், மோட்சத்தையும் அவள் எல்லோருக்கும் கொடுக்கிறாள். ஸ்ரயந்தீம் ஸ்ரீயமானாம் சிருண்வதீம் ஸ்ருணதீமபி அப்படின்னும் இதே விஷயத்தையே மறுபடியும் இன்னொரு பிரமாணம் சொல்றது. ஸ்ரீ இத்தியனேன கிரீஷதே லக்ஷ்மீ சபத்யௌ இத்யாம்நாத லக்ஷ்மி சப்த பரியாயோபாதானம். இந்த கிரீஷதேன்ற இடத்துல ஹிரீ சப்தம் இருக்கே அது வந்து லக்ஷ்மி பரியாயம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். லக்ஷ்மிஷன்ற பத்னியா
ஸ்ரீன்றது வந்து பூமி தேவி, அத்த ஸ்ரீ ரிச்சி பூமி விபக்ஷிதான் சாதிக்கிறார். ஸ்ரீ ஐத்தியன ஸ்ரீஷ்டே லக்ஷ்மிஷ்ட பத்னியம்னு சொன்ன அந்த லக்ஷ்மி சப்த பரியாயம் தான் இந்த இடத்துல ஸ்ரீ சப்தம். அப்புறம் ஸ்ரீன்றது பூமி தேவி, ஸ்ரீ பூமி சகிதம் ஹரிம் இத்தியாதி பிரசித்தேகே, ஸ்ரீதேவியும் பூமி தேவியுடன் சேர்ந்த பெருமாள் அப்படின்னு பிரசித்தம் பிரசித்தி இருக்கிறதுனால, அதனால ஸ்ரீஷ்டத்தை லக்ஷ்மிஷ்டன்ற ஸ்ரீ லக்ஷ்மி சப்தத்தினால ஸ்ரீ சொல்லப்படுகிறாள், ஸ்ரீ சப்தத்தினால பூமாதேவி சொல்லப்படுகிறாள். வாஜசநேயகேத்து ஸ்ரீ சப்தஸ்தானே ஸ்ரீ சப்த பட்டனேபி யதோச்சிதம் அர்த்தா கிராஹ்யா. வாஜசநேயகத்துல ஸ்ரீ சப்தத்துக்கு பதில் ஸ்ரீ சப்தமே பிரயோகம் பண்ணிருக்கு, ஸ்ரீஷ்டத்தை லக்ஷ்மிஷ்ட பத்னம்ன்றதாக. அதனால அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க அர்த்தத்தை சமயம் புரிஞ்சுக்கணுமே தவிர, அந்த ஸ்ரீனா லக்ஷ்மியும் இருக்கு அப்படின்னு இது பண்ணக்கூடாது. ஸ்ரீஷ்டத்தை லக்ஷ்மிஷ்டக்கு பதில் ஸ்ரீஷ்டத்தை லக்ஷ்மிஷ்டன்னு பிரயோகம் இருக்கு, ஒரு பாட்டம் இருக்கு வாஜசநேயகத்துல வேதம், அதனால நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. யசோச்சிதம் அர்த்தா கிராஹ்யான்னு மொத்தம் அது. ததிக புருஷ சூக்த பிரகரணோதித்த ஸ்ரீயா ஸ்ரீயஸ்பதித்வ லிங்க சககிருத்த மகாபுருஷ பிரத்யபிஞான பாதித்த ரூடிகி பிரஜாபதி சப்தா. பாருங்க எப்படி எழுதுறா இருக்கும். அதனால ததிக புருஷ சூக்த பிரகரணத்துல, அந்த புருஷ சூக்த பிரகரணமே தான் அந்த மேல வந்திருக்கிற பிரகரணம், அதாவது அத்தியஸ்தம்பூதோ ஹிரண்ய கர்ப்பயித்தி அஷ்டவுன்னு வந்திருக்க பிரகரணமும் அதே புருஷ சூக்த பிரகரணம் தான். அதனால ஸ்ரீயஸ்பதித்வ லிங்க சககிருத்தமான மகாபுருஷ ஸ்ரீஷ்டத்தை லக்ஷ்மிஷ பத்னியவும் அதே பிரகரணத்துல வரத்தினால, அது லக்ஷ்மி பதித்வத்தையும் காமிக்கிறதுனால இந்த இடத்துல கஷ்டீஸ்ரீயான்னு ஆரம்பிச்சார். அதாவது இந்த ஸ்லோகத்துக்கும் பரம பரமபுருஷன்தான் ஜெகத்காரண பூத்தமான சிவன் நாராயணன் தான் பரதத்துவம் தன் நிரூபணம் பண்றதுக்காக தான் இந்த ஸ்லோகமே வருது. ஆனா அது எந்தெந்த மாதிரி வருதுன்னு சுவாமி பாஷ்ய சுவாமி தேசிகன் அழகாக வியாக்கியானம் பண்றார். புருஷ இந்த இடத்துல இந்த சப்தம் இந்த பதத்தை வந்து நல்லா கவனிங்க. ஏன்னா ரொம்ப சில பேர் வந்து சம்ஸ்கிருதத்துல ரொம்ப அபிருச்சியோட இருக்கா, அது அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவளுக்கு இது கொஞ்சம் அனுப்பும். இந்த ஆரியனுடைய இப்ப சொல்ல போற விஷயம் என்னார், புருஷ சூக்த பிரகரணத்துல சொல்லப்பட்ட ஸ்ரீயஸ்பதித்வம்ன்ற ஒரு லிங்கம் இருக்கே, அந்த ஸ்ரீஷ்டத்தை லக்ஷ்மிஷ்ட பத்னியோன்ற வாக்கியத்துல வந்து கிடைக்கிறது, அந்த லிங்கத்தோட சகசித்த அதோட சேர்ந்த மகாபுருஷ பிரத்யபிஞானம் இருக்கே, அதை பாதித்து ரூடி பிரஜாபதி சப்தமானது தன்னுடைய காரியத்தை பண்ணாதுன்னு. ரூடி பிரஜாபதி சப்தமானது எது, சதுர்முகத்துல சதுர்முகன்ல ரூடம் அது. ஆனா புருஷ சூக்த பிரகரணமோ ஸ்ரீயஸ்பதித்வ லிங்கத்தோட சேர்ந்து மகாபுருஷனையே ஞாபகப்படுத்துறதுனால இந்த இடத்துல இருக்கிற அதை பாதிக்கக்கூடியதான அந்த பிரதிஞானையை பாதிக்கக்கூடியதான இந்த ரூடி சப்தத்தினால சத்ருமுகனை சொல்றதுன்றது பிரஜாபதி சப்தமானது. பதிம் விஸ்வசியுக்த புருஷ புஷ்கல அவயவார்த்தம் நாராயணமே அபிதத்தே பாவகா. இந்த பிரஜாபதி சப்தமானது ஏன்னா அந்த அர்த்தத்துல பாதித்தமான ரூடி அது பிரஜாபதி சப்தம். அது பாதித்தமாயிடுச்சுன்னா சத்ருமுகன்ல பாதித்தமாயிடுச்சுன்னா பதிம் விஸ்வசிய விஸ்வசிய பதி அப்படின்னு சொன்ன பிரஜாபதி பிரஜானாம் பதிஹி அப்படின்னாக்க விற்பத்தியில அது சாதாரணமா சாட்சாத்தாவே புஷ்கல அவயவார்த்தம்ன்ற பிரஜா சப்தம் பத்தி சப்தமும் சேர்ந்து புஷ்கலமாகவே அவயவார்த்தத்தை எடுத்திருந்தாலும் கூட எல்லா பிரஜைகளுக்கும் பத்தி யாரானா பிரஜையில தான் சேருவார் இந்த பிரம்மாலாம். அதனால பிரஜாபத்தின்னா இந்த இடத்துல புஷ்கல அவயவார்த்தம் எங்களா இருக்குன்னா நாராயணன்ல தான் இருக்குன்னு நாராயணமே அபிதத்தை பாவகா பிரயுக்தாசௌ தத் விஷயத்தையா மகாபாரதே. மகாபாரதத்துல பிரஜாபதி சப்தமானது விஷ்ணுவுக்கு பிரயோகம் பண்ணி காமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தையே எடுத்து சொல்றார் நம்ம, ராஜாதிராஜ சர்வேஷாம் விஷ்ணுர் பிரம்மமயோ மகான் ஈஸ்வரம் தம்பிஜானி மகா சபிதா சப்ரஜாபதி என்பதாக வசனம் மகாபாரதத்துல ஆரம்பத்துல விஷ்ணுவை சொல்றது இது. இந்த வாக்கியம் மொத்தமே பூர்த்தியா ஒத்தரதானே சொல்ல முடியும், அங்க ஒருத்தர சொல்றது இங்க ஒருத்தர சொல்றதுன்னு சொல்ல முடியாது. ராஜா அதிராஜா சர்வேஷாம் எல்லாருக்கும் ராஜா அதிராஜனாக இருக்கக்கூடியவன் விஷ்ணு சப்த வாச்சனானவன், எது பிரம்மம்னு சொல்றோமோ அது மகத்து மகா மகானான அந்த பெருமாள், அவனதான் ஈஸ்வரம்னும் தெரிஞ்சுக்கோ. சஹா பிதா அவன் தான் எல்லாருக்கும் பிதா. ச பிரஜாபதி அவனையே பிரஜாபதி சப்தத்தினாலேயும் சொல்லலாம்னு பிரஜானாம் பதி பிரஜாபதினு இந்த இடத்துல தான் அது பிரசித்தம். அவயவார்த்தமும் புஷ்கலம்ன்ற சப்ததச பிராஜாபத்தியான் பசுபத்தியா பசுபத்தியான் பசு நித்யாதவுத அந்த இடத்துலயும் வந்து பிரஜாபதி சப்தமானது விஷ்ணு அர்த்தத்துல தான் பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த பாஷ்யத்துல வேத பாஷ்யத்துல அதை பார்க்கணும். ஷியாமா ஏக ரூபா பவந்தி ஏவமிவகி பிரஜாபதி இது பிரஜாபதே.
ஷாமா ஏக ரூபா பவந்தின்னு சொல்ற ஷாமத்துவமும் ஏக ரூபத்துவமும் என்ன பிரஜாபதி சப்தத்தை வந்து விஷ்ணுதான் அர்த்தம்ன்றதாக நிரூபணம் பண்றதுன்றதாக ஷியாமத்துவம் ஏக ரூபத்துவம்னா பெருமாளுடைய வர்ணத்தை ஷியாமத்துவம் சொல்றது. அப்புறம் வந்து ஏகரூபத்துவம்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியவர்ன்றதுனால இவர் விஷ்ணுதான். ஆஸ்ராவயேதி ஆஸ்ராவயேதி சேது அக்ஷரம்ன்றதாக ஆரம்பிச்சு ஏஷவை சப்ததச பிரஜாபதி ஏதஸ்ய ச விஷ்ணு விஷயத்துவம் இதுவும் விஷ்ணு விஷயந்தான்றதாக சதுர்பிஷ சதுர்பிஷ துவாபியாம் பஞ்சதிரேவச்ச கூயத்தே ச புனர் துவாபியாம் சனோ விஷ்ணு பிரசீதத்துன்றதாக மகாபாரத வச்சனம் இந்த பிரகரணத்தை விஷ்ணு விஷயமாக நிரூபணம் பண்றது. ஒண்ணு இத இந்த ஸ்லோகத்துல இருக்கிற சதுர்பிஷ்ட சதுர்பிஷ்ட எல்லாம் நம்ம கொஞ்சம் வியாக்கியானம் பண்ணி வேற இடத்துல பார்த்துதான் புரிஞ்சுக்கணும். நான்கு நாளையும் நான்கு நாளையும் இரண்டு நாளையும் அஞ்சு நாளையும் யார் ஹூயத்தே அப்படின்னா சதுர்பிஹி மந்திரைஹி சதுர்பிஹி மந்திரைஹி துவாபியாம் மந்திராபியாம் பஞ்சபிஹி மந்திரைஹி அப்படின்றதாக மந்திர பரியாயமா மறுபடியும் துவாபியாம் புனர் துவாபியாம்ன்றதாக ரெண்டு மந்திரம் அப்படியா இல்ல வேற தத்துவங்களான்றத நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். அது அது எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் அது என் பார்க்கல இருந்தாலும் அதை நான் பார்த்து சொல்றேன். சதுர்பிஷ்ட சதுர்பிஷ்ட துவாபியாம் பஞ்ச ஏன்னா இதுல இந்த என்ன தெரியுதுன்னா இந்த ஏஷவை சப்ததச பிரஜாபதிகின்ற இந்த ஹோல் பிரகரணம் இருக்கே இது விஷ்ணு விஷயம்ன்றதாக எங்கேருந்து தெரியறது மகாபாரத வசனத்துல இருந்து தெரியறது அப்படின்ற சப்ததசன்றதுல என்ன ஆயிருது நாலு நாலு எட்டாச்சு பத்து அஞ்சு பிளஸ் டூ செவன்டீன் அந்த சப்ததச பிரஜாபதிகின்ற சப்தத்துக்கு ஏத்த மாதிரி இந்த இடத்துல பாருங்கோ சப்ததச இந்த கணக்கு வருது நாலு நாலு ரெண்டு அஞ்சு அண்ட் டூ ஸோ பதினேழு ஆறுது எட்டு ரெண்டு பத்து பதினஞ்சு பதினேழு புனர் துவாபியாம் ஸோ அந்த சப்ததச கணக்குல வருது அதை தான் மகாபாரத வசனமானது சொல்றது அப்படின்றதுனால இந்த சப்ததச பிரஜாபதிகின்ற பிரகரணத்தை மகாபாரதமே விஷ்ணு விஷயமா சொல்றது ஏன்னா ஹூயத்தேன புனர் துவாபியாம் சனோ விஷ்ணு பிரசீதத்துன்றதுனால ஏசவை சப்ததச பிரஜாபதிகின்ற பிரகரணம் விஷ்ணு பிரகரணம் அங்க இருக்கிற பிரஜாபதி சப்தம் விஷ்ணுவை தான் சொல்றதுன்றதாக கிளியரா தெரியறதுன்றதாக தாத்பரியம். ஸோ அதனால சப்ததச பிரஜாபதிகின்னு ஆரம்பிச்சு வர மந்திரங்கள்லாம் பதினேழு மந்திரங்களா இருக்கலாம் அது அந்த சப்ததசன்ற சொன்னது வந்து இந்த நான்கு பிளஸ் நான்கு பிளஸ் ரெண்டு பிளஸ் அஞ்சு பிளஸ் ரெண்டு இந்த பதினேழு தான் கணக்குன்னு மகாபாரத வசனத்தினால இந்த பிரகரணத்தினுடைய பிரதிபாத்திய தெய்வத்தை விஷ்ணுதான் கிளியரா புரியறது. ஏன்னா அவர் சொல்றார் அந்த இடத்துல ஏன்னா சனோ விஷ்ணு பிரசீத தூ இத்தனை மந்திரங்களால யார் பூயத்தே ஹவனம் அதாவது ஹோமம் பண்ணப்படுகிறாரோ அப்படிப்பட்ட விஷ்ணுவானவர் சந்தோஷப்படட்டும் அப்படின்னு சனோ விஷ்ணுன்னு சொல்றது. அப்ப சப்ததச பிரஜாபதிகின்ற இடத்துல பிரஜாபதி சப்தம் விஷ்ணுதான்னு நன்னா புரியறதுன்னு தாத்பரியம். புருஷ சப்தோஹி இன்னும் இன்னும் புருஷ சப்தமும் சவா ஏஷ புருஷோ நரசமய பிரகிருதி புருஷம் தெய்வ வித்யநாதி உபாவபி இத்தியாதிஷு இப்ப என்ன ஒரு கேள்வின்னா நனுன்னு ஆரம்பிக்கிறது பாருங்க அதனால கேள்வின்னு அர்த்தம் புருஷ சூக்தஸ்ய கதம் பகவத் பரத்வம் இந்த புருஷ சூக்தம் எப்படி பகவத் பரம் சொல்றேன் புருஷ சூக்தமே பகவத் பரம் இல்லைன்னு சொல்றேன்னு ஆரம்பிக்கிறோம் பூர்வபக்ஷம். ஏன் அப்படின்னா புருஷ சப்தம் வந்து ஜீவவாசியா கூட பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. எங்க என்ன சவா ஏஷ புருஷா அன்னர சமயான்னு இந்த புருஷன் சேத்தனன் இருக்கானே அன்னரசமயன் அன்னம் ரசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷட் ரசங்கள்னு அன்னம் அத்தியத்தை அன்னம்னு சாப்பிடுற வஸ்துக்கள் என்ன இதெல்லாம் தான் புருஷன்னு சொல்றது. அப்படின்னா நடத்தும் ஒரு சேத்தனனை பத்தி சொல்றது. பிரகிருதி புருஷம் செய்வ வித்யநாதின்னு பிரகிருதி சப்த வாச்சியமான அந்த சத்ரஜஸ்தயமோமயமான வஸ்துவும் புருஷனும் அனாதின்னு அந்த இடத்துல புருஷ சப்தத்தினால சேத்தனனை தான் சொல்றது. அதனால புருஷ சப்தம் சேத்தனன்ல கூட பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கிறது. தத் அத்திரிக்தேன்னா விஷ்ணு இல்லாத இடத்துல கூட பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு சத்தியம். ஆமாப்பா நீ சொன்னது கரெக்டு. அதனால புருஷ சூக்தம் மொத்தமே பகவத் பரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நிக்கில ஜெகத்காரண விஷயத்துவ விஷய விஷயஸ்து அயம் புருஷ சப்தா பரமபுருஷமேவாகா நிக்கில ஜெகத்காரணமாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த புருஷ சப்தம் பரமபுருஷனைத்தான் சொல்லும். அது அந்த பிரகரணத்துலலாம் நிக்கில ஜெகத்காரணத்துவம் சொல்லலை. நிகர ஜெகத்காரணத்துவமும் சொல்லி புருஷ சப்தமும் சொல்லிந்தா அது விஷ்ணுவை தான் சொல்லும். ஏன்னா நிகில ஜெகத்காரண பூத்தன் அவன் தான் அப்படின்னுட்டு நிகில ஜெகத்காரண காரண விஷயஸ்து அயம் புருஷ சப்தா
இந்த புருஷ சப்தம் வேற, பிரகிருதின் புருஷம் செய்த சவா ஏஷ புருஷோ நரசமயான் இடத்துல இருக்கிற புருஷ சப்தம் வேற. அங்க நிகில ஜெகத் காரணத்தும் சொல்லப்படல, ஆனா நிகில ஜெகத் காரண விஷயத்துவமும் சொல்லி எந்த இடத்துல புருஷ சப்தம் இருக்கோ அது பரம புருஷனை தான் சொல்றது. புருஷஸ்ய ஹரே சூக்தம் என இன்னும் அதுக்கு வேண்டிய பிரமாணம் எல்லாம் கொடுக்கிறார். புருஷஸ்ய ஹரே சூக்தம் ஸ்வக்யம் தன்யம் யசஸ்கரம் அப்படின்னு ஸ்மிருதி கிரந்தம் சொல்றது. புருஷஸ்ய ஹரே சூக்தம்னு புருஷ சூக்தம் யாருதுன்னா ஹரி பரமாத்ம விஷயம். ஹரேஹே சூக்தம் புருஷஸ்ய ஹரே சூக்தம்னு சொல்லுமா இல்லைன்னா புருஷ சூக்தத்தை புருஷஸ்ய பிரம்மணஹா சூக்தம் அப்படின்னு சொல்லாம பிரம்மாவுடைய சூக்தமா இருந்ததுன்னா சொல்லல. புருஷஸ்ய ஹரே சூக்தம் அப்படின்னு சொல்றது. ஸ்வர்க்கம் தன்யம் ஸ்வர்க்கம் சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியது மோட்சத்தை கொடுக்கக்கூடியன்னு அர்த்தம். தன்யம் யசஸ்கரம் அப்படின்னு அதை பிரசம்ச பண்றது ஸ்மிருதி கிரந்தம். மோட்ச கர்மத்துல பரமபுருஷ விஷயத்தையாயேவ புருஷ சூக்தம் யோஜிதம். இது பரமபுருஷன் சம்பந்தப்பட்டதா தான் புருஷ சூக்தத்தை நிரூபணம் பண்ணிருக்கா. எங்க இதம் புருஷ சூக்தம் ஹி சர்வ வேதேஷு பத்யதே ரிதம் சத்யம் ச விக்யாதம் ரிஷி சிம்மேன சிந்திதம். இந்த புருஷ சூக்தமானது சர்வ வேதங்களையும் படிக்கப்படுறது. ரிதம் சத்யம் ச விக்யாதம் ரிதம் சத்யம் ரிதகம் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்களம் ரிதகம் ரிதம் சத்யம் ரிதஞ்ச சத்யம் சாசி ரிதமும் சத்யம். இந்த சப்தங்கள்லாம் பரமாத்மாவே சொல்றது. விக்யாத்தம் ரிஷி சிம்மேன சிந்திதம் என்று ரிஷி ரிஷி சிம்மமான மோக்ஷ தர்மத்துல அவர் சிந்தனை பண்ண வியாசஸ்மிருத்தௌ ச இதம் பகவத் அர்ச்சனே விநியுக்தம். வியாசஸ்மிருதியிலையும் பகவத் அர்ச்சனத்துல இந்த புருஷ சூக்தத்தை விநியோகம் பண்ணியிருக்கு. எங்க சொல்றார் எப்படி சொல்றார் விஷ்ணுவாராதனாத் புண்ணியம் வித்யதே கர்ம வைதிகம். விஷ்ணுவாராதனத்தை காட்டிலும் புண்ணியமான கர்மா இந்த லோகத்துல கிடையாது. தஸ்மாதனாதி மத்தியாந்தம் நித்யம் ஆராதையே தரிம் தஸ்மாதனாதி மத்தியாந்தம் ஆதியும் மத்தியமும் அந்தமும் இல்லாத அந்த பெருமாளை அர்ச்சனை பண்ணுங்கோள். தஸ்மாதனாதி மத்தியாந்தம் ஆதியும் இல்லை மத்தியமும் இல்லை அந்தமும் இல்லை அப்படின்னா எப்பவும் இருக்கான்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நித்தியம் நித்தியமாக இருக்கக்கூடிய விளங்கக்கூடிய அந்த ஹரிமாராதையே தத் விஷ்ணோ ரிதி மந்திர எந்த மந்திரத்தினால ஆராதையத்துனா அதுக்கு தத் விஷ்ணோ ரிதி மந்திரே என சூக்தே என புருஷே என தூ தத் விஷ்ணோ பரம் பதம்ன்ற மந்திரத்தினாலையும் புருஷ சூக்தத்தினாலையும் ஹரியை அர்ச்சனை பண்ணுங்கோள்னு அந்த மந்திரமே சொல்ற அந்த அவர் அவர் சொல்றார். எங்க வியாசஸ்மிருத்தியில அவர் வியாசஸ்மிருத்தியில திருவாராதனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு எப்படி எதால அர்ச்சனை பண்ணணும்னா புருஷ சூக்தத்தினாலையும் தத்விஷ்ணோகோன்ற மந்திரத்தினாலையும் பண்ணணும்னு சொல்றார். நைவாபியாம் சதிருஷோ மந்திரஹா வேதே சூக்த சதுர்ஷபி நான்கு வேதங்களிலும் இந்த மாதிரியான மந்திரம் சொல்லப்படவே இல்லை. அவ்வளவு வசந்தது இந்த மந்திரம். நைவாபியாம் சதிருஷோ மந்திரஹா இந்த புருஷ சூக்தத்தையும் சத்விஷ்ணோகோ பரமம் பதம்ன்ற மந்திரத்தை காட்டிலும் வசந்த வேத மந்திரமே கிடையாது. நாலு வேதத்திலையும் இவேத ஈத ஸ்வாத்மானம் விஷ்ணாவமித தேஜசி அவரிடத்தில் தன்னுடைய ஆத்மாவையும் வினிவேதனம் பண்ணுங்கள். விஷ்ணு இடத்தில் அமித தேஜசி எவ்வளவு தேஜஸ்னே சொல்ல முடியாத அளவுக்கு தேஜஸ் புஞ்சமான அவரிடத்தில் சுவாத்மானம் தன்னுடைய ஆத்மாவையும் சமர்ப்பியுங்கோள். சதாத்மா தன்மனா சாந்தா தத் விஷ்ணோ ரிதி மந்திரத்தா தத் விஷ்ணோ பரமம் பதம்ன்ற மந்திரத்தினால ஆத்மாவை சமர்ப்பியுங்கோ. இது சௌனகியே கல்பேஷ. இதுல இருந்து என்ன தெரியுது புருஷ சுத்தம் தத் விஷ்ணோ பரம் பதம் இத்தியாதி மந்திரங்கள்லாம் பரமாத்ம விஷயம் நாராயண விஷயம்னு தெரியும். அதே மாதிரி சௌனக கல்பத்திலையும் ஆத்யயா வாஹயே தேவம் ரிசாத்து புருஷோத்தமம் இத்தியாதினா பிரத்யம் உபசார பேதேஷ விநியோகம். ஒவ்வொரு இதுக்கும் முதல் மந்திரத்தினால ஆவாகம் பண்ணுங்கோ ரெண்டாவது மந்திரத்தினால அர்ச்சனம் பண்ணுங்கோ அதுக்கப்புறம் நிவேதனம் பண்ணுங்கோ அப்படின்னு ஒவ்வொரு மந்திரத்துக்கும் விநியோகம் சொல்லியிருக்கு. ஏவம் பகவத் சாஸ்திராதிஸ்வதி திரஷ்டவியம். இப்படியே பாஞ்சராத்திர ஆகமங்கள் எல்லாமும் தெரிஞ்சு பகவத் சாஸ்திரம்னு பாஞ்சராத்திர ஆகமத்தை தான் சொல்லுவோம். இன்ச்ச ஆதர்வனே அஷ்டாதச மகாசாந்தி பிரகரணே தத்த தேவதா விஷய மகாசாந்திஷு இன்ச்ச அசர்வண வேதத்திலையும் அஷ்டாதச மகாசாந்தின்னு ஒரு பிரகரணம் இருக்கு. அதுல வெவ்வேறு தேவதைகள் விஷயமா மகாசாந்திகள் சொல்லியிருக்கு. அது வைஷ்ணவியாம் புருஷ சூக்தம் இது விநியோகோ திருஷ்டா. வைஷ்ணவ் விஷ்ணு தேவதாவர விஷயத்துல புருஷ சூக்தத்தினால புருஷ சூக்தத்தினால அவரை ஆராதனம் பண்ணுங்கன்னுட்டு அங்கேயும் இந்த புருஷ சூக்தத்தை விநியோகம் பண்றது. யூட்டிலிட்டி புருஷ சூக்தத்தினுடைய யூட்டிலிட்டியே விஷ்ணு தேவத்தைக்கு தான் சொல்றதுங்க. ஏவம் சஹசிர சீர்ஷா புருஷாயத்து பகிதாம் புருஷேன நாராயணேன யஜமான உபதிஷ்டதே அப்படின்னு
அதே மாதிரி சகஸ்திர ஸ்ரீ சாபதி புருஷேன நாராயணேன பராஞ்சோ அனுசம்சந்தீதி கல்பசூத்திரக்கார வாக்கியம். கல்பசூத்திரக்காரனும் என்ன சொல்றார், சகஸ்திர சீரிஷா புருஷான்ற மந்திரத்தினால புருஷேன அது நாராயணேன யஜமானஹா உபதிஷ்டதி, அந்த யஜமானன் வந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு பெருமாளோட எழுந்து நிக்கிறான். என்ன யஜமானஹா உபதிஷ்டதி, கையில பெருமாளுடைய விக்கிரகத்தை எடுத்துட்டு சகஸ்திர சீரிஷா புருஷான்னு சொல்லிட்டு எழுந்து நிற்கும். சகஸ்திர சீரிஷா புருஷா இது புருஷேன நாராயணேன பராஞ்சோ அனுசம்சந்தீதி. அதே மாதிரி கல்பசூத்திரக்காரர் இந்த மாதிரி ரெண்டு வசனம் சகஸ்திர சீரிஷா புருஷான்ற மந்திரத்தை நாராயண விஷயமா சொல்லியிருக்கார். கல்பசூத்திரக்கார வியாச்ச நாராயண விஷயத்துவம் அஸ்ய சித்தம். தத்ர தத்ர பரம புருஷ சன்னிதான புத்தியா தேன தத்ததுபஸ்தா உபஸ்தானம் யுஜ்யதே. அங்கங்க அந்த பரமபுருஷ சாநித்தியமானது இருக்கிறதுனால அந்தந்த மந்திரத்தினால அங்கங்க உபஸ்தானமானது அப்பதான் சரியா இருக்கும். இவா சொல்றது கல்பசூத்திரக்காரர் சொல்றது அதுக்கு நாராயணன் தான் அர்த்தம்னு சொல்லணும். அதுல நாராயணஸ்ய ரிஷித்வேன புருஷஸ்ய தேவதாத்வேன சம்பந்தஸ்தாவத் சர்வசம்மதா. அதனால நாராயணர் தான் ரிஷி, அவரே அவரே தேவதை. என்ன நாராயணஸ்ய ரிஷித்வேன புருஷஸ்ய தேவதாத்வேன சம்பந்தஸ்தாவத் சர்வசம்மதா. அதனால நாராயணன்ற ரிஷி நாராயண ரிஷின் ரொம்ப தேவதை என்னன்னா புருஷ சூக்த பிரதிபாதிதமான புருஷன் அப்படின்னு அவ அது வேற ரெண்டும் வேற வேற இல்லைன்னு தத்ர நாராயண புருஷ சப்தையோ ரேக விஷயத்துவம். அந்த நாராயண சப்தத்தினாலையும் புருஷ சப்தத்தினாலையும் ஒன்னதான் சொல்றது. சகஸ்திர சீரிஷம் தேவம் இத்தியாரம்பிய விஸ்வமே வேதம் புருஷா இது நாராயண அனுவாகத்தினால இந்த புருஷ சப்தமும் நாராயண சப்தமும் ஒத்தரதான் சொல்றதுன்றது பிரசித்தம். ததா சுபாலோபனிஷதியில சுபாலோபனிஷத்துலயும் சக்ஷுஷ திரஷ்டவியம் ச நாராயணஹா இத்தியாதி நாராயணஸ்க்கு சர்வாத்மகத்துவம். சக்ஷுஷும் அவர் தான், பார்க்கப்பட வஸ்துவும் அவர் தான். என்ன யானை என்னும் யானை என்னும்ன்றார் பாருங்க. அந்த மாதிரி சக்ஷுஷ திரஷ்டவியம் ச நாராயணஹா, பார்க்கப்படும் பொருளும் அவர்தான், பார்ப்பவரும் அவர்தான், பார்க்கக்கூடிய கண்ணும் அவர்தான். சக்ஷுஷ திரஷ்டவியம் ச நாராயணா இத்தியாதி நாராயண சர்வாத்மகத்வம் பிரதிபாதி, எல்லாவாகவும் இருப்பவர் அவர்தான். கலஞ்சாலம் கொண்டேனும் யானை என்னும் கலஞ்சாலம் கீண்டேனும் யானை எல்லாமே அவர்தான். புருஷையே வேதகம் சர்வம் இது புருஷ சூக்த வாக்கியன நிகமன் நிகமனாத் நாராயணையே புருஷ சூக்த பிரதிபாத்யா இது விஷீயதே. அதனால புருஷ ஏவேதகம் சர்வம்னு அங்கேயும் புருஷ சூக்தத்திலையும் கன்க்ளூஷன்ல அதான் இருக்கு. அதனால நாராயணன் தான் புருஷ சூக்த பிரதிபாத்யன்றதுல ஒரு விதமான சந்தேகமும் இல்லை. அதிக புருஷ சப்தா புருஷோத்தம விஷயா, அதுவும் புருஷ சப்தம் புருஷோத்தமனான புருஷனை சொல்றது, வெறும் புருஷனை சொல்லல. ததாச்ச பௌராணிகம் வசா, பௌராணிக வசனமும் இருக்கு. பகவான் இது சப்தோயம் ததா புருஷ இத்தியபி விருபாதி சவர்த்தேதே வாசுதேவே சனாதனே. பகவத் சப்தம் புருஷ சப்தமும் நிருபாதிகமாக வாசுதேவனான சனாதனனான எப்பவும் இருக்கக்கூடிய வாசுதேவன் விஷயத்துல தான் பொருந்தும். ஏவம் பிரம்மா கமல கர்ப்பாபஹா ருத்ர கால அக்னி சன்னிபஹா புருஷ குண்டரீகாட்சஹா அப்படின்னு ஒரு பாட்டம் இருக்கு. அப்படியே பாட்டம் இருந்தாலும் ஒன்றும் விரோதம் இல்லை. பிரம்மா கமல கர்ப்பாபஹா, பிரம்மா எப்படி இருக்காருன்னா அவர் கமல கமல கர்ப்ப ஆபகா என தாமரை போன்று இருக்கிறது. ருத்ரன் இருக்கானே அவர் காலாக்னி சன்னிபகா என பிரளய கால அக்னிக்கு போன்றவர். புருஷ குண்டரி காட்சகா புருஷ சப்த வாட்சியனான பரமாத்மா நாராயணன் தாமரை கண்ணன் என்று சொல்றது. அது மாதிரி மூணு பேரையும் தனித்தனியா சொல்றது. குண்டரி காட்சத்துவம் சொன்னாலும் விரோதம் இல்லைன்னு அர்த்தம். அதீய தேச தைத்தரியாக பிரஜாபதி ஜனக கூர்ம விஷய, பிரஜாபதியினுடைய ஜனகரான கூர்ம, பிரஜாபதினா இந்த இடத்துல சதுர்முக பிரம்மி, அவருடைய ஜனகரான கூர்ம விஷயத்துல பூர்வமேவாகம் இக ஆசம் இது தத்புருஷஸ்ய புருஷத்துவம் விண்ணையும் நான் இங்க இருந்தேன்றதுனால அவர் புருஷரம். பூர்வமேவ அகம் இக ஆசம் இது தத்புருஷஸ்ய புருஷத்துவம்ட்டு மந்திரம் சொல்றது தைத்திரிய ஸ்ருதி. அதாவது அவர் எப்பவும் இருந்தார், முன்னையும் இருந்தார்னு அர்த்தம். அதுக்கு முன்னே இருந்தார், அதுக்கு முன்னே இருந்தார், அப்படின்னா என்ன எங்லெஸ்ஸாக எப்பவும் இருக்காருன்னு அர்த்தம். அது பூர்வமேவ இக ஆசம், அதனால புருஷா அப்படின்னு ஒரு யுத்தத்தை சொல்றார். அனந்தரம் சகசிர சீக்ஷா புருஷா சகசிராட்ச சகசிரபாத் பூத்வா உததிஷ்டது. அது அதை இந்த மந்திரத்தையே எப்படி புருஷ சூக்த ஆரம்பத்துல தத்துல என்னென்ன சகஸ்திர சீர்ஷா புருஷா சகசிராட்ச சகசிரபாத் பூத்வா உததிஷ்டது இப்படியாக ஆயிரம் தலையுடன் ஆயிரம் பாதத்துடன் எழுந்து நின்றார் அப்படின்னு வசனம் இருக்கு. அப்படின்னா என்ன எண்ட்லெஸ் அர்த்தம். அஸ்தேவம் ததாபி மகேஸ்வர சிவாதி சப்த லிங்க
சாலின்யாம் ஸ்வேதாஸ்தர உபநிஷத். இதுக்கு மேல ஒரு கேள்வி, இதோட இது முடிஞ்சிடுறது. இந்த இதுவர் கஷ்டிஸ்ரீயாக்கு அப்புறம் பரமசத்துவ சமாசிரேயகான்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறார். சரி, அஸ்து இதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் சுவாமியின் கஷ்டிஸ்ரீயால பிரம்மாவை காட்டணும், சத்ருமுக பிரம்மாவை காட்டணும், வேற இவர் புரிஞ்சு விடுத்தோம். சரி, இவர் வந்து வேற ஒன்றும் இல்லை, ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்துல சொல்றிருக்க சிவன் தான் இந்த இடத்துல விஷயம், மகேஸ்வரன் தான். ததாபி மகேஸ்வர சிவாதி சப்த லிங்க சாலின்யாம் ஸ்வேதாஸ்வதர உபநிஷதி வேதாகமேத்தம் இத்தியாதி வாக்கிய தரிசனாத் ருத்ரேபி புருஷ சப்த ஆம்னானாச்ச. ருத்ரன்லயும் புருஷ சப்தம் சொல்றிருக்கு. வேதாகமேத்தம் புருஷம் மகாந்தம்ன்றதெல்லாம் ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்துல வாக்கியங்கள் இருக்கு. அங்க புருஷ சூக்த சாப்பி தந்து, அதனால புருஷ சூக்தமும் சிவன் விஷயம் ஒன்னே சொல்லிடலாமேன்னு கேள்வி. அதுக்கு தான் சொல்றாரு, அப்படியா இருந்துனாக்க கஷ்டிஸ்ரீயா அதோட இருந்துட்டாம பரமசத்துவ சமாசிரேயகா அப்படின்னு கேட்டதுனால, அவர் பரமசத்துவ சமாசிரேயன் இல்லாததுனால அவரும் மகாபுருஷ சப்தத்தினால சொல்லக்கூடியவர் இல்லை, புருஷ சூக்தம் அவர் விஷயம் இல்லை. ஏன்னா அவன் வந்து யார் அந்த மகாபுருஷனோ புருஷ சப்த வாச்சனோ அவன் வந்து பரமசத்துவ சமாசிரேயன் என்பதாக சொல்றது பிரமாண வச்சனங்கள். அதனால சுத்த சத்துவமயமான திவ்ய தேகத்தை உடையவன் தான் விஷ்ணுவே தவிர சிவன் எல்லாம் அப்படிப்பட்டவா இல்லை. அவள்லாம் பிரகிருதி சம்பந்தப்பட்டவாள், அவளுக்கு எல்லாம் கோபம் வரும். பிரசாத குரோதஜவுஸ்மர்த்தவனு குரோதத்திலேருந்தே உண்டானவர். அதனால பரமசத்துவ சமாசிரேயத்துவம் இல்லை. அதனால பரமசத்துவ சமாசிரேயகான்றதுனால விஷ்ணு தான் அவர்ன்றத்தை தெரிவிக்கிறதுக்காக அந்த சப்தத்தை போட்டிருக்கார். அதனுடைய வியாக்கியானத்தை நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இதோட இருக்கட்டும், நன்னா வியாக்கியானத்தை பார்த்து புரிஞ்சுக்குங்கோ, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். தாசன் கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.